வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் அகராதி. நானும் உங்கள் விஜய். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிங்கு ரெண்டு ஆஷ், இதை வச்சு எப்படி ட்ரிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள், பிளேசஸ் மற்றும் அதை பற்றி ரிவ்யூஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் கையில் வந்து ரெண்டு ஆஷ் கார்டும் ஒரு கிங் கார்டும் இருக்குது. அதில் வந்து ஒரு கிங்கையும் ஆஷையும் எடுத்துக்கிறேன். இப்போது வந்து கிங் கார்டை கீழே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஆஷ் கார்டை கீழே போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு ஆஷ் கார்டை கீழே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ மூணு கார்டு கீழே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஆப்போசிட் இருக்கவங்க இதில் எது வந்து கிங்குன்னு சொல்லுவாங்க. எந்த கார்டு கிங் கார்டு? இந்த கார்டு. ஓகே, இந்த கார்டு கிங் கார்டு தான். ஓகே, இப்போ அதாவது நெக்ஸ்ட்டு என்ன தடவை போடுவோம். கிங் கார்டு கையில் எடுத்திருக்கேன். அகெயின் ஒரு ஆஷு, அகெயின் ஒரு ஆஷ். இப்போ இல்லை, கிங் கார்டு எங்கே இருக்குது? இந்த கார்டுங்களா? ஆனால் அந்த கார்டு வந்து ஆஷ் ஆகிடுச்சு. கிங் கார்டு தான் போட்டேன், பட் ஆஷ் ஆகிடுச்சு. கிங் கார்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் நான் ட்ரை பண்ணுவோம். கிங் கார்டு கையில் எடுத்துருக்கேன், கிங் கார்டு இருக்குது, போட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆஷ் கார்டு போட்டேன், அனதர் ஆஷ் கார்டு போட்டேன். இப்போது இது மூணில் எதுக்கு எங்கே இருக்கும்? இப்போ இதுதான் கிங்கு. ஃபஸ்ட்டு கிங் கார்டு தான் கீழே போடுறேன், பட் வரது வந்து உங்களுக்கு ஆஷ் கார்டு தான் கீழே இருக்குது. வாங்க இந்த ட்ரிக் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரிக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இந்த வீடியோ இந்த நம்ம பண்ணுறதுக்கு என்னன்னா, நமக்கு வந்து தேவை ஒரு ரெண்டு கிங் கார்டு இல்லை ரெண்டு ஏஸ் கார்டு, ஏதாவது ரெண்டு கார்டு எடுத்துக்கோங்க. அது இன்னொரு ஆல்டர்னேட்டாக ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஆஷ் கார்டும் ஒரு கிங் கார்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் லாக் போடும்போது ஃபஸ்ட்டு கிங் கார்டை போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஆஷும் கையில் இருந்திருக்கும், ரெண்டு ஆஷுமே அப்படி போட்டிருப்பேன். அப்போது ஃபஸ்ட் டைம் அவங்க ஆப்போசிட் இருக்க ப்ரெடிக்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், கிங் கார்டே வந்துடும். பட் நெக்ஸ்ட் டைம் நான் போடும்போது இப்படி நான் கையில் வச்சுருக்கும்போது ரெண்டு கார்டு வச்சுருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இப்படி தனியாக பிடிச்சிருப்பேன் அந்த கார்டை. அதில் அப்படி வச்சிருக்கும்போது ஃபஸ்ட்டு கார்டு நான் கீழே போடும்போது ஃபஸ்ட்டு கிங் கார்டை காட்டிட்டு கீழே போடுறது இந்த கார்டை நான் கீழே போடுவேன். எப்படின்னா அப்படி இந்த ஃப்ளோவில் அப்படி வச்சுட்டு அப்படி போடும்போது உங்களுக்கு பின்னாடி இருக்க கார்டை கீழே விட்டுறணும். இப்போ இந்த கார்டு வந்து கிங் கார்டாக இருக்கும். ஸோ திருப்பி இந்த கார்டை வச்சு மறைச்சிட்டு திரும்பி இன்னொரு ஆஷ் கார்டு இருக்குதுன்னு காட்டுங்க. இப்போ திருப்பி இந்த கார்டை போடுங்க, அது இன்னொரு கிங் கார்டு கீழே வந்துடும். திரும்பி ஆஷ் கார்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே போட்டுருங்க. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் கார்டு எங்கே இருக்குது அப்படின்னா நடுவில் தான் இருக்கும். ஆனால் நான் காட்டினது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல காட்டி கிங் கார்டு போட்டிருப்பேன். இந்த மாதிரி தான் அந்த ட்ரிக் பண்ணணும். சிம்பிள். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கார்டை கையில் ஹோல்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி போடும்போது அந்த கார்டை போடணும். அவ்வளோதான் இருக்க ஒரே ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.